கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரூம்ல மாட்டிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்கிற பட்டனை எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணி நிறைய பொருளை வர வச்சு அந்த ரூமையே குப்ப மாதிரி ஆக்கிடுறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கையில வச்சிருந்த பாலை செவத்த நோக்கி தூக்கி போறான். அப்படி இவன் தூக்கி போட்ட அந்த ஒரு பால் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டன்ல பட்டதுனால இவனுக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடும் கிடைக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஒரு வழியா நமக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு அப்படின்னு அந்த ஒரு சாப்பாடை சாப்பிடறதுக்காகவும் அப்படி இவன் போய் பார்க்கக்குள்ளதான் தெரியுது அங்க சாப்பாடு மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் இல்ல அப்படிங்கிற விஷயம். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்திருக்கீங்களே சாச குடுங்கடா அப்படின்னு அந்த பட்டனை மறுபடியும் அமுக்கிறோம். அப்படி இவன் அமுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் சாப்பாடே வந்து விழுகுதே தவிர சாஸ் மட்டும் வரல. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நமக்கு கண்டிப்பா சாஸ் கிடைக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சாஸ் இல்லாம அந்த சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுறாங்க. சோ அப்படி நம்ம ஹீரோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யதார்த்தமா பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு பட்டனை அமுக்கு. இவன் அப்படி அந்த ஒரு பட்டனை அமுக்குனது இல்ல, இவன் இவ்வளவு நேரம் கேட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த ஒரு சாஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து விழுகுது. இதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவுமே கடுப்பாக்கி கத்த ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் தரையில படுத்த நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்னொரு ஒரு பட்டனையும் அமுக்கு. அப்படி அமுத்தின உடனே இந்த தடவை 3D கிளாஸ் மாதிரி ஒண்ணு வந்து விழுகுது.